சேலத்தில் டாஸ்மாக் கடையின் மீது குண்டு வீசியதில் கடையினுள் உறங்கிக் கொண்டிருந்த ஒருவர் மரணமடைந்தார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள புதுப்பாமயம் பகுதியில் அமைந்துள்ளது அரசு மதுபான கடை. இந்த கடையில் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள நாவலூர் பகுதியைச் சேர்ந்த செல்வம் என்பவர் விற்பனையாளராக இருந்து வந்தார். கடந்த சில மாதங்களாக டாஸ்மாக் கடைக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருவதால் டாஸ்மாக் பணியாளர்கள் இரவு நேரத்திலும் கடையில் இருக்க வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் செவ்வாயன்று இரவு 12 மணி அளவில் வெளியில் சத்தம் கேட்டு கடையினுள் உறங்கிக் கொண்டிருந்த செல்வம் எழுந்து பார்த்துள்ளார். திடீரென்று தீ பற்றியதும் தனது சக பணியாளர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்ட செல்வம் டாஸ்மாக் கடைக்கு தீ வைத்து விட்டதாகவும் தன்னை காப்பாற்றும்படியும் கூறியுள்ளார். இது குறித்து போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்துவிட்டு அவசரமாக கடைக்கு சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இறுதியில் கடையை திறந்து பார்த்தபோது கடையில் இருந்த செல்வம் மயக்க நிலையில் இருந்ததை அடுத்து அவரை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த இறப்புக்கு அரசும் போலீசாரும் தான் பொறுப்பு என்று டாஸ்மாக் ஊழியர்கள் தெரிவித்தனர். டாஸ்மாக் கடையில் மீது பெட்ரோல் குண்டு வீசி டாஸ்மாக் பணியாளர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சேலம் மாவட்டத்தை மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள டாஸ்மாக் பணியாளர்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதைத் தொடர்ந்து சேலத்தில் புதன்கிழமை அன்று டாஸ்மாக் கடைகள் செயல்படவில்லை.